இவர் உலகத்தை விட்டு மறைந்தாலும் நம் உதடை விட்டு மறையாமல் இன்னும் நம்மை சிரிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர்தான் நகைச்சுவை கலைஞர் வி கே ராமசாமி அவர்கள். வி கே ராமசாமி 1926 1 ஜனவரி 1 விருதுநகரில் பிறந்தார். இவர் இயற்பெயர் விருதுநகர் கந்தன் ராமசாமி. இதை சுருக்கி அனைவராலும் அன்புடன் வி கே ஆர் என்று அழைக்கப்பெற்றார். இவர் 500 படங்களில் நடித்துள்ளார். அத்துடன் 15 திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். வி கே ராமசாமி தனது 7 நாடகத்தில் நடிக்க துவங்கினார். பிரபல பாய்ஸ் நாடக கம்பெனியில் நகைச்சுவை நடிகராக சேர்ந்தார். தியாக உள்ளம் என்ற நாடகத்தில் இவருக்கு பேங்கர் சண்முகம் பிள்ளை என்ற 60 முதிர்ந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த கதாபாத்திரத்தில் இவரின் நடிப்பு மக்களால் மிகவும் பாராட்டப்பட்டது. இந்த கதாபாத்திரம் நடிக்கும் பொழுது இவருக்கு 15 தான். பின்பு அதே நாடகம் 1947 நாம் இருவர் என்று ஏவிஎம்மால் படமாக்கப்பட்டது. அதிலும் வி கே ராமசாமி தான் அந்த கதாபாத்திரத்தை நடித்தார். இப்படிதான் வி கே ராமசாமி தமிழ் சினிமாவில் வளம் வர துவங்கினார். பின்பு 2001 இவர் நடித்த அனைத்து படங்களிலும் இவருக்கு 15 கதாபாத்திரம்தான் அமைந்தது. ருத்ர தாண்டவம் படத்தில் சிவனாக வி கே ராமசாமி மனிதர்களை எள்ளி நகையாடியது இன்னும் வாட்ஸ்அப்பில் உலா வருகிறது. 16 அக்னி நட்சத்திரம், அரங்கேற்றம், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களில் இவரின் நடிப்பும் நகைச்சுவையும் மக்கள் இன்றளவும் ரசித்து சிரித்து மகிழ்கிறார்கள். அப்பேற்பட்ட மாபெரும் கலைஞன் வி கே ராமசாமி. வி கே ராமசாமி அவர்கள் 5 நடித்துள்ளார். அதில் டி ஆர் மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினிகாந்த் இன்னும் இந்த பட்டியல் நீளும். இவர் கடைசியாக நடித்த படம் மாதவன் ஜோதிகா நடித்த டும் டும் டும். 1947 திரையுலகில் மின்னிய இவரின் கலை சேவையை பாராட்டும் வகையில் 1970 தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி பட்டம் அளித்து இவரை கௌரவித்தது. தன் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த வி கே ராமசாமி அவர்கள் தனது 76 December 24 2002 மறைந்தார். கலைக்கு அழிவே இல்லை என்பதை வி கே ராமசாமி அவர்கள் தனது நடிப்பால் உறுதி செய்துள்ளார். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா அப்படி செஞ்ச? 1000 தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்ச, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு.